ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ரித்து லைஃப் ஸ்டைல். இன்றைக்கி வந்து நாங்கள் என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, நம்ம வாங்கிட்டு வர அந்த காய்கறி எல்லாம் 1 வீக் அல்லது ஒரு 10 நாள் வரைக்கும் எப்படி ஃப்ரெஷ்ஷாக வச்சுருக்கிறது, அதை எப்படி ஸ்டோர் பண்ணுறதுன்றதை தான் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னால் நீங்கள் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் என்னோடய வீடியோவை பார்க்குறீங்கன்னா, என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், அப்படியே பக்கத்தில் உள்ள பெல் பட்டனை கிளிக் பண்ணிவிடுங்க. இப்போ நான் வாங்கிட்டு வந்த காய்கறி எல்லாம் தனித்தனியாக பிரித்து எடுத்துக்கிறேன். எல்லா காயையும் நம்ம பிரித்து எடுத்துக்கலாம். பிரிச்செடுத்ததுக்கு பிறகு இதை எப்படி நம்ம ஸ்டோர் பண்ணலான்றதை பார்ப்போம். ஒன்றுமே இல்லைங்க, நம்ம வந்து இந்த மளிகை கடையில் வாங்குகிற இந்த சாமான், க்ரோசரி ஐட்டம்ஸ்லாம் வாங்குகிறோம் பாருங்கள், அதை போட்டு வர்ற அந்த கவரில் தான் நம்ம இன்றைக்கி ஸ்டோர் பண்ண போகிறோம். இதுக்கு வந்து ரொம்பலாம் செலவாகாது. நம்மளுக்கு இந்த சாமான்கள் வாங்குகிறப்போ அதில் வர்ற அந்த கவரை வச்சே நம்ம ஒரு யூஸ்ஃபுல்லான டிப்ஸ் தான் சொல்ல போகிறோம். இப்போ வந்து பார்த்திங்கன்னா, நான் காய்கறியெல்லாம் தனித்தனியாக பிரித்து எடுத்துகிட்டேன். இது நம்ம எப்போவுமே போய் வாங்குறப்போ 1 வாரம் 10 நாளுக்கு தேவையான காய்கறியெல்லாம் வாங்கிட்டு வந்துடுவோம். இப்போ வந்து பார்த்திங்கன்னா, உருளைக்கிழங்கு இதெல்லாமே நான் இந்த மாதிரி கூடையில் வெளியில் போட்டு வச்சுருவேன். இதெல்லாம் நான் ஃப்ரிட்ஜில் வைக்க மாட்டேன். வெங்காயமும் அதே மாதிரியே வெளியிலேயே வச்சுருவேன். இது பெரிய வெங்காயத்தை வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி தனியாக வச்சுருவேன். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா தக்காளியை வச்சுக்கிறேன். தக்காளியும் நான் ஃப்ரிட்ஜ்லலாம் வைக்க மாட்டேன், வெளியில் தான் வைப்பேன். இது வந்து பார்த்திங்கன்னா இஞ்சி, இஞ்சியுமே நான் அந்த கூடையில் வச்சுக்கிறேன். அதுக்கப்புறம் சின்ன வெங்காயம், இதையுமே இதில் நான் அந்த கூடையிலே போட்டு வச்சிடுறேன். முடிஞ்ச அளவுக்கு சின்ன வெங்காயத்தை அதிகமாக யூஸ் பண்ண பாருங்கள், பெரிய வெங்காயத்தை வந்து யூஸ் பண்ணுறத கொஞ்சம் தவிர்க்க பாருங்கள். இப்போ வந்து பார்த்திங்கன்னா, நான் அந்த தக்காளி, உருளைக்கிழங்கு, வெங்காயம் இதெல்லாம் வந்து இந்த கூடையில் போட்டு வச்சிட்டேன். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா தேங்காய், தேங்காயும் வந்து இந்த மாதிரிக்கு ஒரு கூடையில் தான் போட்டு அதையும் எடுத்து வச்சிடுறேன். தேங்காய் வந்து பார்த்திங்கன்னா எப்போவுமே இந்த அதோட அந்த தும்பு இருக்கு மேலே, அந்த முடி வந்து மேலே பார்க்குற மாதிரிக்கு வைங்க. அப்போ தான் நம்மளுக்கு சீக்கிரம் தேங்காய் வந்து அழுகி போகாமல் ரொம்ப நாளைக்கு இருக்கும். இப்போ வந்து பார்த்திங்கன்னா, நான் வாங்கிட்டு வந்த கருவேப்பிலை, புதினா, அதுக்கு பிறகு மல்லித்தலை, இது எல்லாத்தையுமே நான் கழுவி தண்ணியெல்லாம் வடிஞ்சு காயிறதுக்கு வச்சுருக்கிற ஒரு பாத்திரத்தில். இப்போ அது நல்லா காஞ்சதுக்கப்புறமா இந்த மாதிரி ஒரு கண்டெய்னர் வந்து பிளாஸ்டிக் ஃப்ரிட்ஜில் வந்து நம்ம ஆர்கனைஸ் பண்ணுற மாதிரிக்கு ஒரு பாஸ்கெட்டில் போட்டு இதை வச்சிடுறேன். கழுவிட்டு நம்ம வச்சோம்னா சமையலப்போ அப்படியே எடுத்து நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். அப்போ சமைக்கிறப்போ மறுபடியும் எடுத்து அதை கழுவிட்டு எண்ணெயில் போடுறப்போ எண்ணெய் எல்லாம் வந்து பார்த்திங்கன்னா தெறிக்கும் அந்த ஈரத்துக்கு. அதனால் ஏற்கனவே கழுவியே வச்சிட்டோன்னா நம்ம சமைக்கிறப்போ அப்படியே எடுத்து போட்டுக்கலாம். அதே மாதிரி அடுத்து வந்து பார்த்திங்கன்னா மல்லி இலை எடுத்து வச்சுக்கிறேன். மல்லி இலைக்கு வந்து பார்த்திங்கன்னா கீழே உள்ள வேர்லாம் கட் பண்ணிவிட்டு அதில் அந்த அழுகின இலையெல்லாம் சுத்தம் பண்ணிவிட்டு அதை வந்து இப்போ நான் கழுவி அதையும் இதே மாதிரி ஒரு பாஸ்கெட்லேயே போட்டு அதையும் ஸ்டோர் பண்ணிக்கிறேன். இந்த கண்டெய்னர் வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு ஆன்லைன்லலாம் கிடைக்குது. உங்களுக்கு தேவைப்பட்ட அதோடய லிங்க் வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், பார்த்துக்கோங்க. அடுத்து வந்து புதினா, அதையும் இதே மாதிரி ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிறேன். இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு 10 நாள் வரைக்கும் நல்லா அப்படியே இருக்கும். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா பச்சை மிளகா, அதுவும் இதே மாதிரி தான் நான் ஏற்கனவே கழுவி இந்த மாதிரிக்கு ஒரு கூடையில் தண்ணியெல்லாம் வடிஞ்சு காயிறக்கு வச்சுருக்கிறேன். அது நல்லா காஞ்சதுக்கப்புறமா அதோடய காம்பு எல்லாத்தையும் இந்த மாதிரி உடச்சிட்டு இதை ஸ்டோர் பண்ணிக்கிறேன். இந்த காம்பெல்லாம் உடச்சிட்டு நீங்கள் வைக்கிறப்போ உங்களுக்கு பச்சை மிளகா வந்து 2 வாரம் வரைக்குமே அழுகாமல் அப்படியே இருக்கும். காம்போடு இருக்கிறதுனால தான் பச்சை மிளகா வந்து சீக்கிரமே அழுகிற மாதிரிக்கு இருக்கும். இந்த மாதிரி நீங்கள் காம்போ உடைச்சிட்டு ஸ்டோர் பண்ணி பாருங்கள், இது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த மாதிரிக்கு நான் எல்லா பச்சை மிளகாவோட காம்பையும் உடைச்சிட்டு நான் வந்து இதை இந்த பாட்டிலில் ஸ்டோர் பண்ணுறேன். இந்த பிளாஸ்டிக் பாட்டில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஏதாவது வாங்குறப்போ அதில் வர்ற அந்த பாட்டில் தான். இதுக்குன்னு தனியாலாம் நான் வாங்கி வச்சுக்கலை, வர்றதை ரீயூஸ் பண்ணிக்கிறேன், அவ்வளோந்தான். அடுத்து வந்து நம்ம இப்போ காய்கறி எல்லாத்தையுமே ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த ஃப்ரிட்ஜில் காய்கறி ஸ்டோர் பண்ணுற அந்த பாஸ்கெட் எடுத்துக்கிறேன். ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா அதில் சுரக்காய் வச்சுக்கிறேன். அதுக்கப்புறமா முட்டைக்கோஸ், அதுக்கப்புறம் சவ் இதெல்லாம் வெளியில் வச்சுக்கிறேன். இதெல்லாம் நான் கவர் போடாமல் சும்மா தான் வைக்கிறேன். ஏன்னு பார்த்திங்கன்னா 2-3 நாளில் எடுத்து யூஸ் பண்ணுற மாதிரிக்கு இருக்கிறனால இதை வந்து இந்த மாதிரிக்கு ப்ரொக்கோலி இது எல்லாத்தையுமே
இப்படியே சும்மாவே வச்சிடும். உங்களுக்கு வந்து இது ஒரு வாரத்துக்கு அப்புறம் தான் யூஸ் பண்ணணும் அந்த மாதிரிக்கு இருந்துச்சுன்னா நீங்கள் இது எல்லாத்தையுமே கவர் போட்டு வச்சுருங்க. அடுத்து வந்து கத்திரிக்காய், இதெல்லாம் நான் வந்து இந்த மாதிரி கவரில் போட்டு வச்சிடுறேன். இந்த மாதிரி கவரில் போட்டு நீங்கள் நல்லா சுற்றி இல்லாட்டிக்கு நல்லா கட்டி வச்சிங்கன்னா உங்களுக்கு இது வந்து கிட்டத்தட்ட 10 நாள் வரைக்குமே அப்படியே நல்லா இருக்கும். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா முள்ளங்கி, முள்ளங்கியையும் இந்த மாதிரி ஒரு கவரில் போட்டு நான் வச்சுக்கிறேன். கண்டிப்பாக இந்த மாதிரி நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள், உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். சும்மா நீங்கள் அப்படியே ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணுறத விட இந்த மாதிரிக்கு ஒரு கவரில் போட்டு நீங்கள் ஸ்டோர் பண்ணுறப்போ உங்களுக்கு வந்து 10 முதல் 15 நாள் வரைக்குமே உங்களுக்கு வந்து காய்கறியெல்லாம் அவ்வளோ ஃப்ரெஷ்ஷாக இருக்கும். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா கேரட், அப்புறம் ஒரு பாதி புடலங்காய், இதில் இதையுமே ஒன்றா போட்டு கட்டி வச்சுக்கிறேன். இப்போ வந்து பார்த்திங்கன்னா பீன்ஸ் இருக்குது, பீன்ஸையும் நம்ம இந்த மாதிரி ஒரு கவரில் போட்டு அதையுமே கட்டி வச்சிடலாம். ரொம்பலாம் செலவாகாது, இதெல்லாம் நம்ம இதுக்குன்னு தனியாக கவர் வாங்கி அதுக்கு காசு செலவு பண்ணி அந்த மாதிரிக்கெல்லாம் பண்ண தேவையில்லை. இந்த மாதிரிக்கு நம்ம மளிகை கடையில் வாங்குகிற அந்த கவர்லேயே நம்ம போட்டு ஸ்டோர் பண்ணி வச்சாலே நம்மளுக்கு அது ரொம்ப நாளைக்கு வரும். இப்போ வந்து நான் பீட்ரூட் எடுத்து அதையும் இந்த மாதிரிக்கு ஒரு கவரில் போட்டு அதையும் கட்டி வச்சிடுறேன். இப்போ வந்து நம்ம எல்லாத்தையுமே ஃப்ரிட்ஜில் எடுத்து வச்சிடலாம். கூடவே வந்து பார்த்திங்கன்னா லெமன் வாங்கியிருந்தேன், லெமன்லாம் வந்து நான் ஃப்ரிட்ஜில் வைக்க மாட்டேன், லெமனையும் வெளியில் தான் வச்சுக்குவேன். இப்போ வந்து நம்ம கருவேப்பிலை, புதினா, கொத்தமல்லி இது எல்லாத்தையுமே ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணிக்கலாம். இந்த மாதிரிக்கு நீங்கள் ஏதாவது ஒரு டப்பா, கண்டெய்னர் இந்த மாதிரிக்கு எதுலேயும் போட்டு வச்சுக்கலாம். அப்படி இல்லைன்னா நீங்கள் ஒரு கவரில் கூட போட்டு வச்சாலும் நம்மளுக்கு ஒரு வாரம் 10 நாள் வரைக்கும் அப்படியே இருக்கும். நீங்கள் அப்படியே வாங்கிட்டு வந்து சும்மா ஃப்ரிட்ஜில் வைக்காமல் ஏதாவது கவரில் கூட போட்டு வைக்கலாம். இப்போ இதெல்லாம் ஸ்டோர் பண்ணோன்னா அடுத்து வந்து பச்சை மிளகாவை ஸ்டோர் பண்ணிக்கிறேன். இப்போ வந்து நம்ம காய்கறி எல்லாத்தையும் எடுத்து உள்ளே வச்சிடலாம் ஃப்ரிட்ஜில். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள், இது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லான வீடியோவாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், என்னோட இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் ரித்து லைஃப் ஸ்டைலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பை ஃப்ரெண்ட்ஸ்.